ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி மொபைல்ஸ் அண்ட் செல்ஃப் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்த்துட்ருக்குது மண்டைக்காடு பகவதியம்மன் கோவில் இந்த மண்டைக்காடு பகவதியம்மன் கோயில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது மந்தைக்காடு என்ற பெயரே மருவி மண்டைக்காடு என்று மாறியதாக வரலாறு கூறுகின்றது இந்த ஊர் வந்து இருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது புற்றுக்கு முன்பாக அம்மன் அருள் பாலிக்கின்றார் இவ்வளவு பிரம்மாண்டமாக எந்த கோயிலிலும் புற்று இல்லை இந்த புற்றில் எந்த பாம்பும் வசித்ததும் இல்லை என்று கூறுகின்றனர் ஆனால் இந்த கோவிலில் புற்று கோயில்கள் வந்து மற்ற கோயில்களில் வந்து பக்தர்கள் பால் ஊற்றுவது முட்டைகள் வைப்பது உண்டு ஆனால் இங்கு பால் ஊற்றுவது முட்டை வைப்பது எதுவுமே கிடையாது பெண்கள் நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து இருமுடி கெட்டி இந்த கோயிலுக்கு வருவதால் இது பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படுகின்றது பெண்கள் நாற்பத்தோரு நாள் விரதம் இருந்து இந்த கோயிலுக்கு வந்து அங்கு பொங்கல் வைத்து அம்மனுக்கு படைப்பர் இந்த கோவிலில் மாசி திருநாள் பத்து நாட்கள் நடைபெறுகின்றது பௌர்ணமி நாள்களிலும் இந்த கோவிலில் அதிகமாக மக்கள் வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மிகவும் பிரசித்தி பெற்ற தலம் வந்து மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலாகும் இந்த கோவிலில் வந்து பொங்கல் வைத்து வழிபட்டால் தடைப்பட்ட பெண்களுக்கு திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம் அனைத்து தோஷங்களும் நீங்கும் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் பத்து நாட்கள் கொடை நடக்கிறது கடைசி செவ்வாய்க்கிழமை நிறைவு விழா அதிகாலை ஐந்து மணி முதல் மதியம் பனிரெண்டரை மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் ஏழரை மணி வரையும் கோவில் நடை திறந்திருக்கும் காலை ஆறு மணி மதியம் பனிரெண்டரை மணி மாலை ஆறு மணிக்கும் இரவு ஏழரை மணிக்கும் தீபாரணை நடைபெறும் இப்போது நம்ம மண்டக்கட்டு அம்மன் கோயிலுடைய வரலாறு சிறப்புகளை பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்த கண்டோடு நம்ம திருப்பியும் பார்க்கலாம் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்தா உங்களுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்